பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். இது இந்த நாளிலே மன்னிப்பின் மாண்பை பற்றி நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 6:37 மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். மத்தேயு 18:35 உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரர்களை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணில் இருக்கக்கூடிய தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கிற பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். மார்க் நற்செய்தி 11:25-26 உள்ள இறைவார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் சகோதர சகோதரர் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 மட்டுமா என கேட்டால், அதுக்கு இயேசு 7 மட்டுமல்ல, 70 times 7. நீதிமொழிகள் புத்தகம் 28:13, தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்போரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கத்தை பெறுவார். நம்முடைய குற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். இதனால் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். இந்த நாளில் நாம் ஒருவர் மற்றவரை மனமாற மன்னிக்க, அந்த மன்னிப்பின் மாண்பை உணர்ந்து ஆண்டவர்களே சங்கமிப்ப இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். மத்தேயு நற்செய்தி 18:21-19 இறைவார்த்திலே பேதுரு ஆண்டவரே இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரர் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 மட்டுமல்ல, 70 times 7 என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். மன்னிப்பின் மாண்பு. ஒரு ஊரிலே புத்தர் போதனை செய்து கொண்டிருந்தார். மதம் என்ற பெயரிலே அக்காலத்தில் இருந்த ஒரு சில மூட பழக்க வழக்கங்களை கடுமையாக சுட்டி காட்டி சாடி கொண்டிருந்தார். கூட்டத்திலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏனென்றால் அவன் வெகு காலமாக மூட நம்பிக்கையிலே மூழ்கி கிடந்தவன். அவன் எழுந்து வந்து புத்தருடைய பக்கத்தில் வந்து அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்து துப்புகிறான். புத்தர் சிரித்தபடி, அவ்வளவுதானா, இல்லை சொல்லுவதற்கு வேற ஏதாவது இருக்கிறதா என்று புன்முறலோடு கேட்டான். காரி உமிழ்ந்து துப்பியவனுக்கு எதுவுமே புரியவில்லை. அன்றிரவு அவனால் தூங்கவே முடியவில்லை. எச்சில் துப்பியதை ஒரு அவமானமாகவே எடுத்துக்கொள்ளாமல் அதை ஒரு பதிலாக எடுத்துக்கொண்டாரே, அவர் மீதான் நான் இச்சு துப்பினேன். புரண்டு புரண்டு படுத்தான், உறங்க முடியவில்லை. விடிந்ததும் முதல் வேலையாக எழுந்து புத்தரிடம் சென்றான். காலில் விழுந்து கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டான். புத்தர் அந்த மனிதனை பார்த்து, உன்னை யார் மன்னிப்பார்? நீ யார் மீது துப்பினாயோ அவர் இப்போதில்லை, துப்பியவன் இப்போதில்லை, இருவரும் நேற்றே இறந்து விட்டார்கள். நீயும் புதிய மனிதன், நானும் ஒரு புது மனிதன். நீ யாரோட மன்னிப்பு கேட்கிறாய்? நான் யாரை மன்னிப்பேன் என்று சொன்னாராம். காலம் என்ற நதி நிற்காமல் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் கணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். நமக்குள் மாற்றம் நிகழ்கிற பொழுது பழைய மனிதன் இறக்கிறான், புதிய மனிதன் பிறக்கிறான். இனி நச்சதி வாசகத்திலே பேதுரு இயேசுவை அணுகி, என் சகோதர சகோதரர் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? இயேசு ஆண்டவர் அதற்கு பதிலாக 70 times 7 என்று பதில் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, வீரமிக்கவர்களுக்கே மன்னிப்பது எப்படி என்று தெரியும். கோழிகள் மன்னிப்பதே கிடையாது, அது அவர்களுடைய இயல்பிலே இல்லை என்று சொல்கிறார் லாரன்ஸ் டேன் என்ற பிரபல நாவலாசிரியர். எல்லாரையும் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போவதற்கு முன்பாக மன்னித்து விடுவதா நீண்ட பலந்தரும் வாழ்வுடைய ரகசியங்களிலே ஒன்று என்று சொல்வார். இந்த கருத்தை தூய பவுலடிகளார், உன் கோபம் சூரியன் மறைவதற்குள் மறையட்டும் என்கிறார். இயேசு ஆண்டவர், நீ பலி செலுத்த வருகிற பொழுது உன்னுடைய சகோதர சகோதரன் மீது மனத்தாங்கல் இருந்தால்
பனிப்பொருட்களை அங்கே வைத்து விட்டு முதல்ல உன்னுடைய உறவை சரி செய்து கொள் என்று சொல்கிறார். அன்புக்குள்ளே பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடு நாம் படுக்க சென்றோம் என்றால் தூங்க முடியாது. பணம் பத்தும் செய்யும் என்பார்கள். பணத்தால் படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் பங்களாவை வாங்கலாம், மன நிம்மதியை வாங்கவே முடியாது. பணத்தால் சாதிக்க முடியாததை மன்னிப்பால் சாதிக்கலாம். பிறரை மன்னிக்க மறுப்பவர்கள் தங்களையே மன்னிக்க மறப்பவர்கள் என்பதுதான் உளவியல் உண்மை. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடம் உருளைக்கிழங்கை பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டார். மாணவர்களும் கொண்டு வந்தார்கள். தினமும் அந்த மாணவர்கள் அந்த உருளைக்கிழங்கை கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று சொன்னார். நாட்கள் செல்ல செல்ல உருளைக்கிழங்கு அழுகி நாற்றமடிக்க ஆரம்பித்தது. அந்த மாணவர்களால் அந்த உருளைக்கிழங்கினுடைய நாற்றத்தை தாங்கவே முடியவில்லை. அதை வெளியே எரிந்து விடலாமா என்று கேட்டபோது ஆசிரியர் சொன்னார், அன்பு பிள்ளைகளே, நாமும் யாரோ என்றோ செய்த தீங்கை சொன்ன செயல் சொல்லை மனதிலே பத்திரமாக வைத்து இப்படி செய்து விட்டார்களே, அவளை சும்மா விடக்கூடாது என்று கர்வத்தோடு காலம் வருட்டு பள்ளிக்கு பள்ளி வாங்குவோம் என்று இருப்பதில்லையா? இந்த உருளைக்கிழங்கின் நாற்றத்தை பொறுக்கவில்லை என்றால் மன்னிக்க முடியாமல் எதிர்மறை எண்ணங்களோடு உணர்வுகளோடு பரிதவிக்கும் நம்மை பற்றி சிந்தியுங்கள் என்று சொன்னாராம். அன்புகளே, மன்னிக்க முடியாதவருடைய நிலை என்ன? தூக்கம் போகும், மன அமைதி போகும், மனம் எப்போதுமே வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும். பகை இல்லையே, துன்பம் இல்லையே, நம்முடைய வாழ்விலே வசந்தத்தை நாமே அழித்து கொண்டவளாகி விடுவோம். மன்னிக்க முடியாமை நம்மையே முடக்கி போடும் ஆற்றலுடையது, உடலாலும் உள்ளத்தாலும் வருத்தக்கூடியது. அன்புகளுடைய மன்னிப்பு அன்பிலிருந்து மலரக்கூடிய ஒரு வாடாமலர். இதை அணியும் ஒவ்வொருவரும் அதனுடைய நறுமணத்தை பரப்புகின்றார்கள். இது ஒரு தொடர் சங்கலி போன்றது. நீர் ஊற்றி வளர்ப்போம், நறுமணத்தை வீசுவோம். தவறுகளை மன்னிப்பதும் அநீதிகளை தட்டி கேட்பதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு என்பதை புரிந்து கொள்வோம். எனவே இந்த நாளிலே நாம் மற்றவங்களை மன்னிப்போம். யாரையாவது மன்னிக்க முடியாத நிலையில் இருந்தோம்னா, நம்முடைய குடும்பத்தில் என் ஒரே வீட்டில் உட்கார்ந்து கூட யாரானாலும் மன்னிப்பேன், என்னுடைய கணவரை இவரை மன்னிக்கவே மாட்டேன், என்னுடைய மனைவி இவளை மன்னிக்கவே மாட்டேன், என்னுடைய பிள்ளைகளை இவர்களை மன்னிக்கவே மாட்டேன், என்னுடைய பெற்றோரை இவளை மன்னிக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு பகை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லவா? அன்புக்குள்ள இந்த நாளில் மன்னிக்க முடியாமல் கூட பரவாயில்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே, மன்னிப்பதற்கான அந்த சக்தியை தாங்க, நான் பலவீனமானவன், பலவீனமானவள், நான் மன்னிக்கணும். இந்த மன்னிப்பின் மாண்பை நான் உணர்ந்து உம்முடைய வழியில உம்முடைய பாதையில நாம் பயணிக்கணும். இனி ஆசிர்வதிங்க என்று நாம் இதனால செஞ்சு சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னித்து விடு. 7 அல்ல, 70 முறை நான் சொல்லுகிறேன், மனதார உன்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னித்து விடு. உறவுக்குள்ளே தவறழைத்தால் மன்னித்து விடு. உமக்கு எதிராக தவறு செய்தாலும் மன்னித்து விடு. மன்னிக்காவிட்டால் அந்த வானக தந்தை உன்னை மன்னிக்கவே மாட்டார் என்று இறைவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பாடலாக பாடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர். இறைவனிடம் மன்னிப்பை நாம் பெற வேண்டும் என்றால் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் மன்னித்து வாழ இதோ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மன்னியுங்கள், மன்னிக்க பெறுவீர்கள். லூக்கா அச்சிதி 6:37 வசனத்தில் வாசிக்கிறார். உங்கள் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் மின்னலில் இருக்கக்கூடிய என் தந்தை உங்களை மன்னிக்கவே மாட்டார். Matthew 18:35 வாசிக்கிறோம். நீங்கள் வேண்டுதல் நிற்கிற பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் வானக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்கவே மாட்டார். ஆண்டவரே, என்னுடைய சகோதர சகோதரர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 மட்டும்தானா? இயேசு 7 மட்டுமல்ல, 70 தடவை. Matthew 18:21-22 வாசிக்கிறோம். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் நம்மை தூய்மைப்படுத்துவார். 1 John 1:9 வாசிக்கிறோம். இந்த நேரம் நமக்கு எதிராக தவறு செய்தவர்களை மன்னிக்கிற நேரம். மன்னித்து ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை மறளையும் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க நேரம். இது தெய்வம் சொல்கிறார், மன்னிக்க வேண்டும், நீ மன்னித்துடு.
ஏழு இல்லை, 70 முறை. நான் சொல்லுகிறேன், மனதார மன்னித்து விடு. உறவுக்குள்ளே தவறு இருந்தால் மன்னித்து விடு. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? மன்னித்திடு, மனதார மன்னித்திடு. இந்த நேரம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில யாரையாவது மன்னிக்க முடியாத இருந்தீங்கன்னா அவங்களை ஆண்டவருடைய கரங்களை கொண்டு வாங்க. குடும்ப வாழ்வுல கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உறவு வாழ்க்கையில பேரளவுல சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்பத்தை சண்டை போட்டு நாள் கணக்கா மாத கணக்கா வருட கணக்கா பேசாம பள்ளிக்க பள்ளி வாங்கக்கூடிய உணவோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த நேரம் தேவன் சொல்லுகிறார், யாராவது உன்னால் மன்னிக்க முடியலையா, நீ மன்னிச்சுட்டு நான் உன்னை மன்னிப்பேன். நான் மற்றவங்களுடைய மற்றவர்களை மன்னித்ததான் கடவுள் நம்மையும் மன்னிப்பார். ஆண்டவர் விரும்புவது இந்த நேரத்தில் உண்மையான மனமாற்றம். சொல்லுவோம், ஆண்டவரே என்னால் முடியலை, எனக்கு எதிராக தீங்கு செஞ்சவங்களை மன்னிக்க முடியலை. ஆண்டவரே சொல்லுங்க, மன்னிக்க முடியாதால் பரவாயில்ல, மன்னிப்பதற்கான சக்தி தாங்க, தைரியத்தை தாங்க, திடனை தாங்க. ஆண்டவரே நான் மாறணும், ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிக்கலாமா? மனதார மன்னித்தது, உறவுக்குள்ளே தவறு இருந்தால் மன்னித்தது. மனதார மன்னித்தது, உறவுக்குள்ளே தவறு இருந்தால் மன்னித்தது. உமக்கு எதிராய் தவறு செய்தாலும் மன்னித்தது. மன்னிக்க விட்டால் வானக தந்தை உன்னை மன்னிக்க மாட்டார். ஆமாண்டவரே, நீ சொன்ன அந்த வார்த்தையை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் மன்னிக்கணும், மன்னிக்கணும் ஆண்டவரே. பேரளவில் ஒரு வெளிவேடத்தனமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய சக்தியை தாங்க. இந்த நேரம் யாராவது மன்னிக்க முடியும்னா அவங்கள வந்து இறை பிரசன்னில் கொண்டு வந்து ஜெபிங்க. ஆண்டவரே வழி நடத்துங்க. ஆண்டவரே உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியாத ஒற்றுமை இல்லை. நான் மன்னிக்கணும் ஆண்டவரே, நான் மன்னிக்கணும். இருந்தனால இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் பல குழுக்களிலிருந்து வாஞ்சி விட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் அசைவதீங்க. அந்த மன்னிக்கக்கூடிய அந்த மன தைரியத்தை, மன சக்தியை தாங்க. இந்த மன்னாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உங்களுடைய திரு பாதத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் உள்ள இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவருக்கும் மன்னிக்கக்கூடிய அந்த மன தைரியத்தை தந்து நிறைவாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களை மாசி வதைப்பாராக, ஆமேன்.